இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல தாந்திரிக பிராயசத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சக்கர பிரசாதம். சார் என்ன சார் சக்கர பிரசாதம்னா என்ன? ஃபர்ஸ்ட் சக்கரம், சக்கரம்னா என்ன? யந்திரத்தை தான் சக்கரம்னு சொல்லுவோம். இது யந்திர பிரசாதம், சக்கர பிரசாதம்னு சொல்லுவோம். அந்த காலத்துல கையில் எழுதுவா, இப்ப நாலாம் கையில் தான் எழுதிட்டு இருக்கோம். அதையே டைல போட்டு அந்த சக்கரம் இருக்கும். சரி, எந்தெந்த யந்திரங்கள், அது எந்த தேவிக்கு, அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி யந்திரம். அடுத்தது பார்த்துட்டேல்னா நமக்கு தீராத ப்ராப்ளம் இருக்குன்னா சுதர்சன யந்திரம். அடுத்தது பார்த்துட்டேல் எதிரிகள் தொல்லை இருக்கு, பிரத்திங்கர யந்திரம், சூழினி யந்திரம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டேல்னா எனக்கு குழந்தை சந்தான கோபால கிருஷ்ண யந்திரம். அடுத்தது எனக்கு ஆயுள் பாவங்கள் உபாதிக்கு மிருத்யுஞ்சய யந்திரம். எல்லா காரியத்திலையும் சக்சஸ் பண்ணணும், சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் யந்திரம். சில விஷயம் வீட்டில் நடக்கிறது பிடிக்கல, இவா வந்ததுல இருந்தா என் லைஃப் ரொம்ப இதா இருக்கு, தர்ம சங்கடமா இருக்கு. இந்த மூணாவது மனுஷனால இருக்கிற பிரச்சனை மகளாமுக்கி யந்திரம். அடுத்து என் வாழ்க்கையில எனக்கு சௌபாகியங்கள் நிறையன, சௌபாகிய யந்திரம். என் வாழ்க்கையில நிம்மதி கூடி வரணும். நிம்மதி கூடி வரத்துக்கு நான் என்ன பண்றேன்? நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு குழப்பங்கள் எனக்குள்ள போட்டுட்டு வாட்டின்ண்டே இருக்கு. நவக்கிரக யந்திரம், சர்ப யந்திரம், இது போன்ற பல்வேறு யந்திரங்கள் இருக்கு. இந்த யந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்துறது? ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில யந்திரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். காப்பர் யந்திரத்துக்கு 8 மாசம், வெள்ளிக்கு 3 வருஷம், தங்கத்துக்கு 8 வருஷம், அதற்கு மேல. இப்ப நம்ம இந்த யந்திர பிரசாதங்கிறது என்ன? யந்திரத்தை வாங்கி வச்சுக்கோங்க, பிரதிஷ்ட பண்ணிக்கோங்க. அந்த யந்திரத்துல நீங்க எந்த யந்திரம், இப்ப நான் சொன்ன யந்திரத்துக்கு உண்டான பலன் சொல்லிட்டேன், அதாவது அதுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டேன். அது என்ன யந்திரமோ அந்த யந்திரத்துடைய நாமத்தையோ இல்ல மூலமந்திர ஜபத்தையோ குரு கிட்ட வாங்கி அந்த யந்திரத்துக்கு விபூதினால, இப்ப தன்வந்திரியா இருந்தார் அப்படின்னு சொன்னா அது அதனால விபூதி பண்ணலாம். அம்பாளா இருந்தது, இப்ப பிரத்திங்கரா இருக்க அவன் பெண், குங்குமத்தினால அது பண்ணிக்கலாம். அடுத்து அந்த யந்திரத்துல ஜபிச்சுட்டு அந்த குங்குமத்தையும் தீபத்தையும் நீங்க ஜபிச்சிருப்பில்ல, அதுக்கு தூபம் தீபம் எல்லாம் காமிச்சுட்டு அதுலயே கொஞ்சம் சந்தனத்தை லேசா குழைச்சு அதை எடுத்து நெத்தியில விட்டு அந்த குங்குமத்தை டெய்லி எடுத்து, இதுதான் யந்திர பிரசாதம்னு பேர். இந்த யந்திரத்துல ஜபிக்கக்கூடிய அது காப்பராவோ இல்ல வெள்ளியாவோ இல்ல தங்கத்திலேயாவோ, சின்ன யந்திரம், சின்னதா இருக்கக்கூடிய யந்திரம் பண்ணிடணும்னா ரொம்ப விசேஷம். உங்க கடையிலையா இருந்ததுதான் கல்லாப்பட்டியில ஏசா அந்த யந்திரத்தை வச்சுட்டு அந்த யந்திரத்துல குங்குமமோ இல்ல சந்தனமோ அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு கிண்ணத்துல கூட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் காமிச்சு அதுக்கப்புறம் அந்த நெத்தியில எட்டுனா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். யந்திர பிரசாதம், விசேஷ பிரசாதம், எதற்காக நினைக்கிறாளோ அந்த காரியம் சக்சஸா நடக்கும். அது மாதிரி அந்த யந்திரத்தை வாங்கறதுக்கு முன்னாடி குரு கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா அவங்கதான் யாருக்கு நீங்க பண்ணிக்கிறளோ, உதாரணத்துக்கு சஞ்சீவி உத்திரட்டாதி நட்சத்திரம், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுப்போம். அப்ப அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு இதுக்கு இந்த யந்திரம் நான் ஸ்தாபித்து தரேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தருவான். யாருக்கு வேணுமோ அவ குரு கிட்ட கேட்டு வாங்கிட்டு அந்த யந்திரத்தை ஜபிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நான் ஏராளமான பேருக்கு யந்திர பிரசாதம் கொடுத்துருக்கேன், வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதிய நேயர்களுக்கு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன் ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகர். நன்றி.